ரோகிணி அஷ்டமி நாளின் தேவகி வயிற்றில் ஜனித்தவனே அக்கணமே வசுதேவரின் மூலம் யசோதையின் வீட்டை அடைந்தவனே பாவையாம் ரோகிணி பாலகனாம் பலராமனின் பின்பு பிறந்தவனே ஜெய ஜெய ஹே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணரே காளிய பாம்பு வகிக்கும் தடாகத்தில் கடுவிஷ ஜ்வாலையும் வீசிடுவே கார்முகில் வண்ணனே பாலந்த திருப்பாதம் அவன் முடி மீது வைத்தேன் தாளமுடன் நடமாடி அவன் தலை வணங்கிட செய்ததை தேவகி நந்தன கேசரே தேவர் தலைவனை வணங்கிடும் பூஜையை தேவையில்லை என நீங்கி வைத்தே கோவர்தனம் என்னும் மலிதனை பூஜிக்க கோபத்தினால் தேவேந்திரனும் ஏவிய கடுமழை தடுத்திட மலைதனை உடையன வீரர் தானில் பிடித்தவனே ஜெய ஜெய தேவகி நந்தன கிருஷ்ணகரே யானைகள் அரசன் கஜேந்திரன் காலினை அன்றொரு முதலை இழுத்திடவே ஆதி முதல்வனே அபயம் என்றே அந்த யானையும் மலரி அழைத்திடவே தீன சரண்யனே முதலையை கொன்றந்த யானையின் உயிர் தன்னை காத்தவனே ஜெய ஜெய தேவகி நந்தன கிருஷ்ணகரே தேவரும் முனிவரும் தேடித்தவம் செய்யும் திருவடி புழுதியில் படிந்திடவே ஆவினம் மேய்த்திட நடந்த பிருந்தாவனம் முளைத்த புல்லாகவும் ஆகிலேனே பாவின நாயர்கள் பாடியில் அன்று பிறந்திடும் பாக்கியமும் செய்திலனே ஜெய ஜெய தேவகி நந்தன கிருஷ்ணகரே கோவிந்த கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த நாமஹரே கோடி ஜன்மாந்தர பாவங்கள் தீர்த்திட கோயில் கொண்டாய் கோபாலனரே பாவிகளும் குண்டன் நாம புரேட்டிடு பரம பதம் தாமு நாமஹரே ஜெய ஜெய தேவகி நந்தன கிருஷ்ணகரே தேவகி நந்தன.